ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம். பிரியாணிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆனியன் தான். ஃபஸ்ட்டு அதை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால நெய்யும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்குவோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆனியனை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது மட்டனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 800 கிராம் மட்டன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் மேரினேட் பண்ணுறதுக்கு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூடவே நம்ம பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, மராத்தி மொக்கு, கிராம்பு, ஸ்டார். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம கொத்தமல்லி, புதினா, பொரிச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பொரிச்ச வெங்காயம் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூடவே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மட்டனில் வந்து நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 3-4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் அந்த வெங்காயம் வதக்க போக மிச்சம் இருக்க எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த எண்ணெயில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வேக விட்டுடலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது தண்ணியில் நல்லா அலசிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு 1.5 மணி நேரம். இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, நல்லா கொதி வருது. இப்போது இது மேலே அப்படி இருக்க எண்ணெயை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம தம்முக்கு யூஸ் ஆகும். இப்போ நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோடனே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக புதினா, பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை வந்து சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதுக்காக தான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒரு 70% வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தம்முக்கு வந்து தேவையானதெல்லாம் ரெடியாக இருக்குது. மட்டன் மசாலா, 1/2 குக்குடு பாஸ்மதி ரைஸ், பாலில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக.
நெய், அதுக்கப்புறம் மட்டன் குக் பண்ண அந்த எண்ணெய், ஃப்ரைடு ஆனியன், ஃப்ரைடு புதினா. இப்போ பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லேயர் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மசாலா, அதுக்கு மேலே பாஸ்மதி ரைஸ், அதுக்கு மேலே ஃப்ரைடு ஆனியன்ஸ், ஃப்ரைடு புதினா, நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே அந்த எண்ணெய், மட்டன் எண்ணெய். இதே மாதிரி அடுத்த லேயரும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த மட்டன் கிரேவி, மேலே பாஸ்மதி ரைஸ், எண்ணெய், ஃப்ரைடு ஆனியன், ஃப்ரைடு புதினா, குங்குமப்பு பால் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக ஃபைனலாக நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மூடி போட்டு நம்ம தம்க்கு விட்டுடலாம். தம்க்கு விடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தவாவை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். சுற்றியும் வந்து காற்று போகாமல் இருக்கிறதுக்கு நான் மாவு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இல்லைனா அலுமினியம் ஃபாயில் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வெயிட் வச்சுருங்க. 30-35 நிமிஷம் வரைக்கும் தம்மில் நல்லா இருக்கட்டும். 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குன்னு. வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம அப்படியே கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.